எங்கள் இசையின் பிதாமகன் எங்களை விட்டு சென்று விட்டார். சொல்ல வார்த்தை இல்லை, எப்படி சொல்ல போகிறோம்? அதாவது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்னு சொல்ல முடியாது. எங்களுடைய இசை கலைஞர்கள் சங்கத்தின் ஒரு சமயத்தில் அறக்கட்டளையின் நிர்வாகியாகவும் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் 1250 உறுப்பினர்கள் விட்டுவிட்டு அன்னாரின் பூத உடல் சென்று விட்டது. இது ஏற்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வரவே கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களாக ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த செய்தி வரவே கூடாது அப்படி நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்தோம். ஏனோ தெரியல, இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையில் நம்ம எல்லாருமே நின்றுட்டுருக்கோம். அவர் உயர்ந்த மனிதர், பாசமான மனிதர். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய இசைக்கலைஞர்கள் வாழ்க்கைக்கு வழி வகுத்தவர். எப்படின்னா, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாடகர் அவரிடம் ஒரு புது இசையமைப்பாளர் சென்று தன்னுடைய பாடலை பதிவு செய்யும் பொழுது அவர் அரவணைத்து அதை ஆதரித்து அவர்களுக்கு நல்ல பாடல்களை அளித்து உலகெங்கும் தெரியப்படுத்தியவர் நம் பாலு அண்ணா அவர்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் எல்லா பன்முகத்திலையும் வந்து சிறந்தவருங்க. பாடகர், இசையமைப்பாளர், நடிகர், நல்ல பழகுவதற்கு நல்ல மனிதர். இப்படி பலப்பட்ட கதாபாத்திரத்தை கொண்ட அவர் நம்மை விட்டு சென்று விட்டார். இது இன்னும் ஏற்கவே முடியல, எங்களால் ஏற்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு பிரிந்து வாடும் எங்கள் இசை கலைஞர்கள் சங்கத்தின் அறக்கட்டளையின் சேர்மேன், உதவி சேர்மேன் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களும் வந்திருக்காங்க. எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அறக்கட்டளையின் செக்ரட்டரி வி சங்கரன் அவர்களும் வந்திருக்காங்க. இந்த பிரிவு எங்களால் ஏற்க முடியாத ஒரு பிரிவு. எங்களுடைய 1250 இசைக்கலைஞர்கள் சார்பாக இந்த அஞ்சலியை செலுத்துகிறோம். இந்த அஞ்சலி மறக்க முடியாத அஞ்சலி எங்கள் வாழ்நாளில். கொரோனாக்கு இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஒரு ப்ரைஸை கொடுக்க முடியுமான்றது நினச்சே பார்க்க முடியல. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இந்தியா, அதாவது நம்மளுடைய இந்திய திரை இசைவானின் மிகப்பெரிய நட்சத்திரத்தை ஒரு சிம்பிள் வியாதி தூக்கிட்டு போயிடுச்சு. நினச்சாலே தாழ முடியல. அதனால் மக்களே கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இப்போ தினா சொன்ன மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒன்றுமே முடியாது. ஈடுகட்ட முடியாத ஒரு 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 இசையை, ஒரு செல்வத்தை, ஒரு மாபெரும் என்ன சொல்கிறது, ஒரு வரத்தை நாங்கள் இழந்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய அவர் அன்பில் வந்து ரொம்ப பெரிய ஒரு மகா மனிதர். ரொம்ப பேருக்கு தெரியாது அவர் எவ்வளோ நல்லவர்ன்றது. எங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் எங்களெல்லாம் எப்படி ஒரு 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 ஆதரவு கரமாக இருந்து எங்களை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணாருங்க. அவருடைய புகழ் எங்களுடைய உழைப்பு எல்லாம் பெரிய விஷயம். நிறைய ரெக்கக்னேஷனை எங்கள் தலைமுறைக்கு அவர் கொடுத்தாரு. நிறைய இனிமையான பாடல்களை நாங்கள் பதிவு செய்தோம். அவரை இழந்து தவிக்கும் ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.